அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வள்ளல் மலரடி வாழ வாழ. அன்பனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்று ஒரு வாரம் குருவின் வார்த்தை கேட்பது நமக்கு ஞானம் தரும் என்பது திருமூலர் சுவாமியினுடைய வாக்கு, வள்ளல் பெருமானுடைய வாக்கும் அது. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என்பது திருமந்திரம். தெளிவு என்றால் ஞானம் தமிழில். பெருமானும் என்ன சொல்வார் என்றால், தெருப்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் என்பார். தெருப்பாடல் என்றால் இரண்டு விதமான பொருள்கள் உண்டு. தெருள் கூட்டல் பாடல், ஞான பாடல் என்று ஒரு பொருள். தெருவிலே பாடப்படுகின்ற பாடல் என்று ஒரு பொருள். அதனால்தான் இதை கன்னி வகையில் பெருமான் ஏற்றி இருக்கின்றார். கன்னி என்றால் கன்னி சிந்து, இப்போ எல்லாம் கிராமப்புறத்திலே பாடுகின்ற மெட்டுக்களில் அமைந்த பாடல்கள். ஆக வெண்ணிலா கன்னி என்று சொல்வார்கள். இந்த தெருப்பாடல் வகையில சிவமாக்கும் வழிகளை எல்லாம் பெருமான் நமக்கு கொடுக்கின்றார். ஒருவன் இந்த வெண்ணிலா கன்னி ஒன்றை புரிந்து கொண்டால், நடைமுறைப்படுத்தினால் அவன் முத்தனாகலாம், சித்தனாகலாம், சிவனாகலாம், அருட்பெருஞ்சோதியே ஆகலாம். அவ்வளவு செய்திகள் இந்த ஒரு பாடலிலே இருக்கின்றன. சரி, இதற்கு முன்பாக தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று ஆரம்பிக்கின்றது இந்த பாடல். தன்னை அறிதல் என்பதுதான் விழித்திருத்தல் என்று நாம் சென்ற வகுப்பிலே கண்டோம். அறிதல் அதன் மூலமாக வருகின்ற இன்பம், இதனை அறிவின்பம் என்று வள்ளல் பெருமான் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலையிலே சொல்வார். ஆக அறிவு அதனுடைய பலன் என்னவென்றால் அது இன்பத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு படித்தவர்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்துகின்றார். நாலெட் இஸ் பவர் என்று மாறு 700 வருஷத்துக்கு 500 600 வருஷத்துக்கு முன்னால் சர் ஃப்ரான்சிஸ் பேக்கன் என்கின்ற விஞ்ஞானி சொன்னாங்க. அறிவு என்பது பலம், அதிகாரம், ஆற்றல் என்று சொன்னாங்க. அது உண்மைதான். ஆனால் அந்த அதிகாரம் எதற்காக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், தான் இன்பமடைவதற்கு, பிற உயிர்களை இன்பம் ஆக்குவதற்கு. ஆனால் இன்று எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்றால், பிறரை அடிமைப்படுத்துவதிலே இன்பம் காண்கின்றார். இது மிருக இயல்பு. அதனால தான் நான் சொல்றது, பெருமான் சொல்கின்ற தயவுக்கு வந்தால் ஒழிய மனித நிலைக்கே அவர்கள் வரவில்லை. அவர்கள் கையில் அணுகுண்டு வைத்திருக்கலாம். இப்பொழுது அதைவிட பெரிய ஆயுதம் ஒன்று கண்டுபிடித்திருக்கின்றார். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் என்பது இது கிட்டத்தட்ட தெய்வங்களின் அறிவே அதற்கு இருக்கும். அதை வச்சுக்கிட்டு என்ன வேணா செய்யலாம். சர்வ ஆக்கத்தையும் உண்டாக்கலாம், சர்வ நாசத்தையும் உண்டாக்கலாம். என்ன செய்ய போகின்றார்கள் என்று தெரியவில்லை. ஆக அறிவு இன்பத்திற்காக பயன்பட வேண்டும். அதனால்தான் பெருமான் சொல்வார் இன்பமுற என்று சொல்வார். பெருமான் அவரும் இன்பத்தை பெற்றுக்கொண்டார். 13 வகையான இன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. சில சமயங்கள் மதங்கள் வாழ்க்கையை துக்கமாக காட்டின. ஆனால் இந்து மதமோ வேதாந்தம் கூட பாதி வருகின்றது. உபனிஷதங்கள் காலத்திலே மது வித்தை என்று சொல்வார்கள். மது என்றால் ஏதோ சாராயம் நினைக்காதீங்க. மதுன்னா ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆக ஆனந்தம் என்கின்ற கடலிலே நாம் மூழ்கி இருக்கின்றோம். ஆனால் உணர்வதில்லை, தான் பிரச்சனை. வள்ளல் பெருமான் 13 விதமான ஆனந்தங்கள் உண்டு என்று சொல்கின்றார். ஆனந்த யோகா என்று ஒரு பதிவு நான் கொடுத்திருக்கின்றேன். ஆக நமக்கு சைவத்தினம் சரி,
உபனிஷதங்களிலும் சரி சுத்தசன்மார்க்கத்திலும் சரி வாழ்க்கை இனிமையானது. இந்த நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கையை இன்பத்தை நோக்கி செலுத்த முடியும். மனித அறிவு மனித இன்பத்தை கொடுக்கும். ஆனால் கடவுள் அறிவு வாழறிவு என்று திருவள்ளுவர் சாமி ஆதியிலே சொல்வார். அந்த வாழறிவு நிலை 10வது அறிவு. அந்த நிலைக்கு மனிதர் போகின்ற பொழுது கடவுளுடைய இன்பத்தையே நாம் சச்சிதானந்தம் என்று சொல்வார். அந்த நிலையை மனிதன் அடையலாம் என்பதுதான் தமிழ் ஞானிகளினுடைய மரபு. சரி, இப்பொழுது தந்திரம் என்று சொல்லுகின்றார். தந்திரம்னா சாதாரணமாக ஒரு யோகம், ஒரு நெறி, ஒரு வழி, ஒரு டெக்னிக், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அதற்கு குறிப்பிட்ட பொருள் உண்டு ஆதியிலே. என்னவென்றால், தந்திரம், மந்திரம், எந்திரம், இந்த மூன்றுக்கும் ஏற்கனவே நான் பொருள் சொல்லி இருக்கின்றேன், சுருக்கமாக சொல்றேன். தனு கூட்டல் திரா. திரா என்றால் பெர்ஃபெக்ஷன், அடைவது, அனுபவிப்பது. தனு என்றால் உடல். மண் தன் என்கின்ற சொற்களிலிருந்து பிறந்ததுதான் மனிதன், நிலையான தனு உடலை கொண்டவன். தந்திரம் என்றால் தாந்திரா என்று ஆங்கிலத்தில் உடம்பொழியில் சொல்கின்றார்களே, அந்த முறையை நெறியை குறிப்பிடுவது தந்திரம். அதனால்தான் திருமூலர் சாமியை என்ன செய்வார் என்றால் தன்னுடைய நூலுக்கு திருமந்திரம் என்று பெயர் வைக்கின்றார். 9 அதிகாரங்களுக்கும் 9 தந்திரங்கள் என்று சொல்லுகின்றார். அதிலே 3000 மந்திரங்களை கொடுக்கின்றேன் என்று சொல்வார். அதே போல ஒரு அதிகாரம் முழுவதும் யந்திரங்களாக சொல்வார். தந்திரம் என்பது உடலின் வழியாக இறைவனை அடைதல், மந்திரம் என்பது மனதின் வழியாக நாதத்தின் வழியாக இறைவனை அடையும் வழி. யந்திரம் என்பது ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரி என்றால் ஜியோ மீது இந்த வடிவ அமைப்பு, கோயில் எல்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அது போல ஏராளமான யந்திரங்களை திருமூலர் சாமி ஒரு அதிகாரம் முழுவதும் நமக்கு கொடுப்பார். சிற்றம்ப அம்பல சக்கரம் என்று சொல்வார். இன்னும் நிறைய சக்கரங்கள் திருமந்திரத்தில் இருக்கு. பெருமான் என்ன செய்கின்றார் என்றால் எல்லாவற்றிலும் இருக்கின்ற சாரத்தை மட்டும் எடுத்து நமக்கு கொடுக்கின்றார். ஞான சபையே என்கோண வடிவில் அமைத்திருப்பார். அது முழுக்க ஒரு யந்திரம் தாங்களே. எல்லா எந்திரங்களுடைய மூல யந்திரம் என்ன என்பது இந்த 8-2 தான். அந்த 8-2 அவர் கட்டிடத்திலேயே நமக்கு ஞான சபையிலே காட்டியிருப்பார். இதை நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ரைட். அப்புறம் இந்த மந்திரங்கள், 7 கோடி மந்திரங்கள் என்பார்கள். அவ்வளவினுடைய சாரத்தையும் மகாமந்திரமாக, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி, இந்த ஒரு மந்திரத்திலே எல்லா மந்திரங்களினுடைய பலனும் அடங்கி இருக்கின்றது என்று வடல் பெருமான் சொல்வார். தந்திரம் என்பது குறிப்பாக சைவ சமயம் முழுவதும் தந்திரம்தான். வேதாந்தம் இங்கே நிலை பெறுவதற்கு முன்பு ஆதியிலிருந்தே பௌத்த சமயத்தில் கூட திபேத்தன் தாந்திரா என்று சொல்வார்கள். தந்திர சாஸ்திரங்கள் தான் இங்கே ஆதியில் இருந்தன. நமக்கு சுத்த சன்மார்க்கத்தில் குறிப்பாக தனு என்கின்ற இந்த உடலையே கடவுள் நிலைக்கு ஏற்றுவது, சுத்த பிரணவ ஞான ஒளி தேகங்கள் என்று ஒரு 3 படிகளையே விஞ்ஞான முறைப்படி வள்ளல் பெருமான் நமக்கு கொடுப்பார். ஆக இந்த உடல் தான் முதலீடு ஒரு சன்மார்க்கிக்கு. ஆக தந்திரம் என்பது சுத்த சன்மார்க்கத்துக்கு 100% பொருந்தும். ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஏன் இப்படி பெருமான் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம் என்று உடலை மாற்றச் சொல்கின்றார் என்றால், ஐயா ஒரு ரகசியம், ரகசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை, பெருமான் புரிந்து கொண்டார், நமக்கு சொல்லுகின்றார். அதை சொல்லலாமான்னு தெரியல, விவகாரம் வருமானு தெரியல. நான் வணங்குகின்ற ஞானிகளில் ஒருவர் சுவாமி விவேகானந்தர். அவர் ரொம்ப இளம் வயதிலேயே பெரிய ஞானி, பெரிய அறிவாளி, மிகுந்த பேச்சாற்றல் கொண்டவர். இளம் வயதிலே இறந்து போகின்றார். 39 அவர் இறந்து போகின்றார். தான் இறப்பதற்கு முன்பே தன்னுடைய ஞான சகோதரராகிய அபேதானந்த சாமியிடம் சொன்னாராம், நான் விரைவில் இறந்து விடுவேன் என்றாராம்.
அவருக்கு அதிர்ச்சி, ஏன் சாமி அப்படி சொல்றீங்கன்னு கேட்டாராம். இல்லை, என்னுடைய உடம்பிலே ஞானம் ஞான சக்தி அதிகரித்து கொண்டு போகின்றது, அதை இந்த உடல் தாங்காது, சீக்கிரம் நான் போயிடுவேன் என்று சொன்னாராம். படித்தப்போ எனக்கெல்லாம் ரொம்ப துக்கமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அவருடைய 8-9 தொகுதிகளாக கம்ப்ளீட் ஒர்க்ஸ் போட்டிருக்காங்க. ஞானதெய்வம் என்று ஒரு 18 நூல்களை போட்டிருக்காங்க. தொடர்ந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு ஞானம் கொண்ட ஒரு மனிதர் 70-80 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் இன்னும் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கலாமே, என்ன இப்படி ஆயிடுச்சு விதி என்று நான் நினைத்து கொண்டேன். பிறகு வள்ளலாரிடம் வருகின்ற பொழுது இதுக்கு விளக்கம் வள்ளலார் சாமி தான் எனக்கு சொன்னார். பொதுவாக எல்லா கேள்விகளுக்குமே நிரந்தரமான தீர்வை விஞ்ஞானபூர்வமாக சொன்னவர் வள்ளல் பெருமான் தான். இது என்னுடைய நம்பிக்கை, நீங்கள் ஏற்றுக்கணுன்றதில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சரி, இந்த விஷயத்தில் எப்படி வருகின்றது என்றால், பெருமான் என்ன சொல்கின்றார் என்றால், உங்களுடைய உடலில் எவ்வளவு ஆற்றலை சேமித்து வைக்க முடியுமோ அதற்கு தகுந்த அளவுக்கு தான் ஞானம் வரும், வரணும். அதை மீறி அதிகமாக ஞானம், ஞானம் என்பதும் ஒரு சக்தி தாங்களே, ஞான சக்தி தானே, அது உடலிலே அதிகமாக ஊறுகின்ற பொழுது என்ன ஆகும் என்றால், அதனை இந்த உடல் தாங்க வேண்டும். இந்த அசுத்த மாயாபூதத்தினாலான இந்த அசுத்த உடல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் தாங்கும். பிறகு அந்த ஞான சக்தி வெளியேற விரும்பும். அப்பொழுது ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இறக்க நேரிடும். அதனால தான் பெருமான் என்ன சொல்வார்னா, இது பாருங்க, இந்த ஒரு பெரிய லாரியினுடைய என்ஜினை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு சின்ன 800cc மாருதி காரில் பொருத்தினா அது என்ன அங்கய்யா, ஒரு 6 மாதம் கூட தாங்காது, பழுதுபட்டுறோம். அது கூட நம்முடைய உடம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சக்தியினுடைய கொள்கலமாக இருக்கும். அதனால தான் பெருமான் என்ன சொல்வாருன்னா, சுத்த தேகத்துக்கு வந்துடு. சுத்த தேகத்திற்கு வருகின்ற பொழுது மிகுந்த ஆற்றல்களை சேமித்து வைத்துக் கொள்ளலாம். பிரணவ தேகத்துக்கு வருகின்ற பொழுது அதைவிட அதிகமான ஞானத்தை சேகரித்து வைத்துக் கொள்ளலாம். ஞானவழி தேகத்துக்கு வருகின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா சக்தியையும் தன்னுள் கொண்டிருக்கும். ஏனென்றால் ஞானவழி தேகம் வந்து எங்கும் பறந்தது, பிரபஞ்சத்தை விட பெரியது என்பார் வள்ளல் பெருமான். இங்கே சிலருக்கு இந்த சந்தேகம் வருது, ஐயா பெருமான் ஞான ஒளி தேகத்தை அடைந்து கொண்டார், இறைவன் ஞான ஒளி தேகத்திலே எங்கும் பரவி இருக்கின்றான், ஆல் பெர்வேடிங் என்றெல்லாம் சொல்லுகின்றீர்கள். பிறகு எதற்கு அவர் வள்ளல் பெருமானுடைய உடலில் வந்து ஒரு மனித வடிவிலே இறங்க வேண்டும்? ஐயா பாருங்க, இப்பவே அற்பெருஞ்சித ஆண்டவர் பிரபஞ்சம் பூரா நிறைஞ்சுதான் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் ஒரு தனி மனிதனாகத்தானே இருக்கின்றோம். ஆக இந்த தனி மனிதன் வடிவத்தை இறைவன் உள்ளே இறங்கி இதனை அருட்பெருஞ்சோதியாக மாற்ற வேண்டும். இதுதான் சுத்த சன்மார்க்கத்தில் யோகம். ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்றால், இறைவன் தான் எங்கும் பரவி இருக்கானே, நாம் எதுக்கு தனியா என்று சில ஞானிகள் இறைவனிடம் போய் முக்தி அடைந்து விட்டார்கள், அதை கரைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இங்கே கரைவதோ மறைவதோ அல்ல சுத்த சன்மார்க்கத்தின் நோக்கம். இந்த உடல் இப்பொழுது இந்த 6 அடி உடம்புலேயே இவ்வளோ குறைந்த ஆற்றல்களுடனேயே அது நிறைய வள்ளல் பெருமான் செய்த மாதிரி சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய முடியும் என்றால், இதே போல கோடி பங்கு ஆற்றல் இருந்தால் இன்னும் அதிகமாக மக்களுக்கு தொண்டு செய்யலாம் அல்லவா, உதவி செய்யலாம், யோகாரண்யம் செய்யலாம். ஆக ஒவ்வொரு மனிதனும் அந்த உடலில் உடலை தூய்மை செய்து கொண்டு சுத்த பிரணவ ஞான ஒளி தேகங்களை பெற்று இறைவனுடைய பணியை செய்ய வேண்டும் என்பதுதான். சூரியன் ஒளியை கொடுக்கிறாரு, பௌதீக ஒளி. இறைவன் தான் எங்கே இருக்கிறாரே, அவருக்கு என்னத்துக்கு தனியாக சூரியன் என்று நாம் கேட்பதில்லை. இது படைப்பு, அப்படிதான். இதுக்கு பெரிய விளக்கம் வேணும், இன்றைக்கு அது வேண்டாம். கடைசியாக வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார், இந்த சித்திகளாகவும் போனீங்கன்னா தெரியும், இந்த கதவுக்கு முன்னாலே எழுதி வச்சிருப்பாங்க, தோழிக்கு சொல்கிற மாதிரி சொல்வார் கடைசி பாடம். அது சொல்வார், 2.5 கடியை கடந்த பொழுதே நீ அறிந்து கொள்வாய் தோழி, நான் இருக்கும் இடத்தில் வந்து ஆண்டவர் அமர்கின்றார் என்று சொல்வார். ஆக நாம் வள்ளல் பெருமான் காட்டிய வழியில் செல்பவர்கள். சரி, அது போகட்டும். இங்கே ஒரு தந்திரம் என்று சொல்ல கேட்கின்றார் வெண்ணிலா. ஏன் வெண்ணிலா என்று சொல்கின்றார், நிலவு என்பது மனதுக்கு ஒப்புமையாக சொல்லப்படும். ஏன்னா ஏறி இறங்கும், 15 நாள்
வளர்ந்து கொண்டே வரும் வளர்பிறையில் பிறகு 15 நாள் தேய்ந்து கொண்டே வரும். ஆனால் இறைவனுடைய தலையில் இருக்கின்ற வெண்ணிலா தேயார், அது முழு நிலவு பௌர்ணமி என்று சொன்னா புரியும். ஆக அந்த வெண்ணிலாவை போன்ற தேசுமயமாய் நடத்து சொல்லுவார். ஆக தேசுன்னா இங்கே ஞானம், வெண்மை, ஒளி, தீ எல்லாம் பொருள். அந்த ஞானமயமாய் விளங்கும் வெண்ணிலாவே நானும் சிவமயமாதாய் விளங்க விளைந்தேன் பார். அந்த சிவமயமாக நாம் ஆவதுதான் நீங்க நோக்கம், விளைந்தேன்னு ஆசைப்படுறாருன்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த பாடல்ல ஒரு தந்திரம் சொல் என்று வெண்ணிலாவை வளர்பெருமான் கேட்கின்றார். அவரே வெண்ணிலாவாக இருந்து பல தந்திரங்களை பல யோகங்களை இதற்கு பதிலாக கொடுக்கின்றார். சென்ற வகுப்பிலே ஒரு சில தந்திரங்களை பார்த்தோம், இன்றைய வகுப்பிலே இன்னும் சில தந்திரங்களை பார்ப்போம். இங்க அவர் என்ன சொல்றாரு, நாகர்முடி மேல் இருக்கின்ற வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன். வெண்ணிலாவே, வெண்ணிலா எங்கே இருக்கின்றது, சிவனுடைய தலையில் இருக்கின்றது. இந்த பாடல் வெளிவந்த பொழுது ஐயாவை பிடிக்காத சில பேர் கூட இருந்திருக்காங்க, ஆச்சரியமா இருக்குது. சரி போகட்டும், அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் என்றால், சிவனுடைய தலையில் வெண்ணிலா இருக்கின்றது, அங்கே போய் கால் வைக்க விரும்புகின்றான் இந்த மனிதன், இவன் நாத்தியன், இவன் சிவனை மதிக்கல என்றெல்லாம் வாதிட்டார். அந்த அற்பா மறுப்பா போற அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், சங்கடமா இருக்கும். ஐயா, சிவனுடைய ஒரு குறியீடு தான் அந்த நிலா என்பது. இப்பொழுது 1965 பிறகு என்ன ஆயிற்று, மனிதன் சந்திரனுக்கு போனா. இது விஞ்ஞான யுகம், இது விஞ்ஞான அர்த்தத்தில் பார்க்கணும். அவர் ஒரு விஞ்ஞானி, அதனால் அப்படி சொன்னார். சிவனை வந்து வள்ளல் பெருமானுக்கு மேல் பாடிய ஒரு பக்தர் இருக்கிறாரா என்று எனக்கு தெரியல. அதுவும் முதல் 5 திருமுறைகள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அது போகட்டும். இங்கே ஒரு விஞ்ஞானியாக இருந்து இதை சொல்லுகின்றார். ஏனென்றால் அண்டகோடி அனைத்தும் காணும் கண்கள், அண்டகோடி அனைத்தும் அரைக்கணத்தேயி கண்டுகொண்டிட ஒளி கலை நிறை மணியே என்பார். அரை கணத்துல அண்ட கோடானு கோடி அண்டங்களுக்கு போகின்ற கலை நிறை மணியெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கார் வள்ளல் பெருமானுக்கு. ஆக மனிதன் இந்த பூமியிலேயே மட்டும் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதும் சென்று வாழ்வதற்கு படைக்கப்பட்டவன். அவனுடைய வீடு இந்த பூமி மட்டுமல்ல, பிரபஞ்சம் முழுவதும் மனிதனுடைய வீடு தான். இன்றைய விஞ்ஞானம் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சந்திரனிலே ஒரு காலனி அமைக்கப் போகின்றார்களாம், ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்போ இருக்கு. அடுத்தது மார்ஸ், செவ்வாய் கிரகத்திலே மனிதர்கள் குடியேறலாம் என்று சொல்லுகின்றார்கள். அதுக்கு பல காரணங்கள் சொல்லுகின்றார். இப்போ இந்த வாரத்தில் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்கின்றது என்றால், உலக சுகாதார மையம், இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த கிருமி பெரிதல்ல, இதைவிட பெரிதாக பெரிதான கிருமி எல்லாம் வரும், இதைவிட அதிகமான நாசத்தை விளைவிக்கின்ற கிருமிகள் எல்லாம் வரும் என்று சொல்கின்றார். இன்னும் சில விஞ்ஞானிகள், மனித குலத்தையே அழித்துவிடக்கூடிய கிருமிகள் கூட வரலாம் என்று எச்சரிக்கின்றார்கள். அப்பொழுது மனித குலம் சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் மற்ற கிரகங்களுக்கும் போய்தான் வாழ முடியும் என்று சில விஞ்ஞானிகள் இப்பொழுதே அதற்கு உண்டான பணிகளை எல்லாம் தொடங்கிட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும், பத்திரிகை படிச்சா தெரியும், யூடியூப் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆக இதெல்லாம் பெருமானுக்கு ஆதியிலேயே தெரியும், 150 ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும். அதனால தான் சொல்றார், நானும் அங்கே வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே என்று சொல்லுகின்றார். ஆக ஒரு மனிதனுடைய ஆற்றல் எங்கே போக வேண்டும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் போக வேண்டும். இன்னொரு பாடல்ல சொல்வார், தம்பி நான் உல்லாச பயணம் போறேன்னு சொல்லி நேரத்தை வீணாக்காத, முதல்ல சுத்த பிரணவ ஞான ஒளி தேகங்களை பெற்றுக்கொள், அப்படி இந்த பிரபஞ்சம் பூரா நீ போலாம், உல்லாச பயணம் பிக்னிக் போலாம் என்று ஒரு பாடல்ல சொல்வார். அவருடைய அறிவு வந்து எதிர்காலம் முழுவதையும் பார்த்த அறிவு, வாழறிவு, முக்காலமும் உணர்ந்த ஞானி வள்ளல் பெருமான். ஆக இந்த கன்னியிலே குறிப்பிட்ட 2 வரிகளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பூலோகம் மட்டுமல்ல நம்முடைய வீடு, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நம்முடைய வீடு. சித்தர்கள் அப்படித்தான்
வாழ்ந்தார்கள். இது பல பாடல்கள் உண்டு. அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தி அறிந்தேன் அங்கே கனி போல் அவற்றில் உள்ள செய்தியே. அது இருக்கின்ற உயிர்களெல்லாம் பார்க்கின்றார். பெண்ட கோடி முழுதும் காணப்பெற்று என்னையே பேசி பேசி வியக்கின்ற நீ பிறவி தந்தையே என்று சொல்வார். ஆக இது வந்து ஸ்பேஸ் சயின்ஸ். 150 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விண்வெளி விஞ்ஞானத்தை பற்றி வள்ளல் பெருமான் இதில் சொல்லுகின்றார். இன்னும் நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. தேசு நிறம் மாய் நிறைந்த வெண்ணிலாவே நானும் சிவமயம் அதாய்வழைந்தேன் வெண்ணிலாவே. வெண்ணிலா என்பது வந்து வெண்மையானது உங்களுக்கு தெரியும். தேசு என்றால் தீ, ஒளி, தேஜஸ் என்கின்ற சொல் இதிலிருந்து தான் வந்தது. ஞானம், தேஜஸ்னா ஞானம், ஞான ஒளி. ஆக அந்த வெண்ணிலாவை ஞான ஒளியாக கண்டு அதனையே குருவாக ஏற்றுக்கொண்டு இங்கே வள்ளல் பெருமான் பேசுகின்றார். இப்பொழுது நான் மனித நிலையில் இருக்கின்றேன், நான் சிவமயமதாய் விழைந்தேன் வெண்ணிலா விழைந்தேன்னு ஆசைப்படுறது. நான் சிவமயமதாய் விழைந்தேன் வெண்ணிலாவே என்றார். தமிழ் ஞானிகள் எல்லாருமே இதைத்தான் கேட்குறாங்க. பெருமானுக்கு குருவாக இருந்த மாணிக்கவாசக சுவாமிகள் என்ன கேட்கிறார், என்ன சொல்றார், சித்தம் சிவமாக்கி அத்தஞ்சனை ஆண்டு கொண்டவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. ஆக முதல்ல நம்முடைய சித்தம், நம்முடைய மனம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மனித நிலையிலிருந்து சிவநிலைக்கு போகணும். சிவநிலைக்கு போயிடுச்சுன்றதுக்கு என்ன அடையாளம், ஒரு மனிதன் எல்லாரையும் சகோதரர்களாக பாவிக்கலாம், ஆனால் அந்த சென்டர், அந்த மையம் எங்கே இருக்கு, நான் குப்புசாமி வள்ளலார் சொல்கிறார், எல்லா உயிர்களையும் என்னுடைய சகோதரர் சகோதரிகளாக பாவிக்க வேண்டும். அந்த மையம் வந்து நான் 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 தான் இருக்கு. ஆக இந்த மையம் வந்து அழியணும், நான் என்கின்ற மையம் அழியணும். யான் எனது என்னும் செருக்கழிந்தால் வானோருக்கு உயர்ந்த உலகம், வானோருக்கு உயர்ந்த உலகம் புகுன்றாரு. வானோருக்கு உயர்ந்த உலகம் எதுங்க, கடவுளுடைய வீடு ஒன்று தான், அங்கே புகுந்து விடலாம் என்கிறார். இந்த தனிப்பட்ட செப்பரேட் ஈகோ என்பது மறையணும், சுத்தமாக அழியணும். இந்த மையம் மாறி சிவனில் போய் உட்காரணும். சிவன் எப்படி செயல்படுகின்றாரோ அதை போல் நாம் செயல்பட வேண்டும். அந்த நிலைக்கு வர வேண்டும். அவ்வளவுதான் ஞானம், அவ்வளவுதான் சித்தி, எல்லாம் சர்வசித்தி எல்லாம். அந்த நிலைக்கு தான் வள்ளல் பெருமான் போனார். இங்கே விழைந்தேன் என்று கேட்கின்ற, ஆசைப்படுகிறேன் என்றார். இன்னால என்ன சொன்னாரு, திருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் என்று சொன்னார், முற்றும் காட்டு வைக்கும் தெய்வம் என்று சொன்னார். அது ஜோதி தெய்வம் பாடல்ல பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அகவல்ல வந்து அருட்பெருஞ்சோதி ஆயினை நீ என்று ஆண்டவரே வள்ளலாரை பார்த்து சொல்லுகின்றார். ஆக அவர் என்னெல்லாம் கேட்டாரோ ஆண்டவர் கேட்க வைக்கிறார் நமக்காக, அவருக்கு எல்லாம் முடிஞ்சு போனது. ஆக அந்த நிலைகளை எல்லாம் பெருமான் அடைந்து கொண்டார். இந்த வழியில் ஆற்றல்களே ஆண்டவர் அவருக்கு கொடுக்கின்றார். ஆக இந்த இடத்துல இப்பொழுது நாம் மனமயமாய் ஆசைமயமாய் இருக்கின்றோம். இந்த ஆசை ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கணும், சிவமயமாய் ஆக வேண்டும். இதுதான் இந்த கன்னியினுடைய ஒரு டெக்னிக். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய யோகம் என்ன, ஆசைமயமாக இருக்கின்ற மனித மனமானது சிவமயமாக ஞானமாக சன்மார்க்கத்தில் ஞானம்ன்றது என்னங்க, உயிர் இறக்கம் தானே, அருள் நிலை தானே இல்லையா. உயிருள்யாம் எம்முள் உயிர் இதை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக. என்ன நீ கும்பிடணுமா, அதுக்கு பெஸ்ட் வே, சிறந்த வழி அது, உயிர்களுக்கு நன்மை செய். ஏனென்றால் நான் ஒவ்வொரு உயிரிலும் இருக்கின்றேன் என்று ஆண்டவன் சொல்கின்றான். ஆக சன்மார்க்கத்தில் ஞானம் என்பதே வந்து உயிர் இறக்கம் தான். உயிர் இறக்கம் இல்லைன்னா ஞானமே உனக்கு பயன்படாது, அது அறகுறை தான் என்று வள்ளல் பெருமான் ஜீவகாரணி ஒழுக்கத்திலே நமக்கு சொல்லுகின்றார். சரி, அடுத்தது இன்னொன்று என்ன சொல்றார்னா, போத நடுவூடியிருந்த வெண்ணிலாவே மல போத மர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. இதில் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக், இதாவது சன்மார்க்கத்துக்கு பொருந்துற மாதிரி. போத நடு ஊடியிருந்த வெண்ணிலாவே என்கின்றார். இது விஞ்ஞானம். போதம்னா என்னங்க, போதம் போது அப்படின்னா மொக்கு, அதாவது மலராத மொக்கு என்று ஒரு பொருள். போதம் என்றால் ஞானம் என்று ஒரு பொருள். இங்கே ரெண்டு பொருளிலேயும் பயன்படுத்துகின்றார். போத நடு ஊடியிருந்த வெண்ணிலாவே என்பார். ஆக போதம் என்பது மலராத மொக்கு, எது நம்முடைய மூளை தான். இந்த மூளையினுடைய மத்தியில
ஒரு மலர் இருக்கின்றதே அதுதான் பெருமான் வந்து தியானத்துல சொல்வார். ஒருவன் எப்படி தியானிக்க வேண்டும் என்றால் ஒரு வெந்தாமரை மலரின் மீது ஒரு ஜோதி விளக்கு இருப்பதாக நினைத்து பாவனை செய்யின்பார். அது மூளையில இருக்கிற அருப்பெரும், மூளைக்கு மேலே இருக்கின்ற, உள்ளே நடுவிலே இருக்கின்ற அருப்பெரும் ஜோதி தான். இது வந்து ஆரம்ப கட்டம், நாம் கற்பனை செய்கின்றோம், பிறகு அந்த கற்பனையே உண்மையாக மாறும். அது எப்படி மாறுகின்றது? அகவழியிலே உடல் மாற்றத்தின் போது வள்ளல் பெருமான் நமக்கு என்ன சொல்கின்றார்? மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடு தோடி நிரம்பிட என்பார். ஆக இந்த மூளை என்பது இப்பொழுது 1000 மடல்கள் கொண்ட சகசிரார மலராக, சகசிரம் 1000 அந்த ஒரு மலராக இருக்கின்றது. இப்போ மொக்காக இருக்கின்றது இப்பொழுது, இது மலர வேண்டும். அப்படி மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, மலர்ந்தால் என்ன ஆகும்? மலர் மலர்ந்தால் அதிலே தேன் உற்பத்தி ஆகும். அந்த தேன் தான் சிவானந்த தேன். அந்த தேன்ல உள்ளே இருக்கின்ற ஆத்மாவையும் அந்த ஆத்மாவுக்குள்ளே இருக்கின்ற அருட்பெருஞ்சோதியையும் அபிஷேகம் செய்யறது தான் உண்மையான அபிஷேகம். அதுதான் சிவனுக்கு பிடிக்கும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு பிடிக்கும். அதுதான் மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்தோடின, உடம்பு பூரா அமுதம் வரணும்ன்ற அந்த அளவுக்கு உற்பத்தி ஆகும் என்று தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறார் வள்ளல் பெருமான். ஆக போத நடு ஊடியிருந்த வெண்ணிலாவே மல போத மர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே என்கிறார். இங்கே இந்த இடத்துல மலம்ன்றது ஆணவ மலத்தை குறிக்கும். இப்பதான் சொன்ன இல்லைங்களா, நான் என்கின்ற அந்த ஆணவம், அந்த அறிவு மாற்றம். இங்கே அறிவு மாற்றத்தை சொல்கின்றார். பின்னால மலம் என்கின்றது உடல் மாற்றத்தை சொல்வார். இங்கே அறிவிலே உயிரிலே நமக்கு என்ன மலம் இருக்கின்றது? ஆணவ மலம். இதான் அனாதி மலம், துன்று மலம், தொன்று தட்டு வருகின்ற மலம், இப்படியெல்லாம் நம்ம பெருமான் குறிப்பிடுவார். ஆக அந்த அனாதி மலம் தான் ஆணவ மலம்னு சொல்றது. நான் தனி, மற்றவர்கள் தனி என்கின்ற இந்த செப்பரேட் ஈகோ, இதை இந்த தீமையை இந்த இருளை நீக்குவதற்காகத்தான் ஆண்டவன் நமக்கு மாயை கொடுக்கின்றார். தனு கரண புவன போகங்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். பெருமான் அதை ஏத்துக்கிறார். தனுன்னா உடம்பு, கரணம்னா மனம், புவனம்னா இந்த உலகம், போகங்கள் இவற்றை அனுபவிக்கின்ற இன்பங்கள், இந்த நான்கையும் இறைவன் நமக்கு, இது மாயை தான், மாயை சக்தி தான் கொடுக்கின்றது நமக்கு. இறைவன் அதை கொடுத்து, அப்பா உலகம் இவ்வளவு இனிமையானதுப்பா, பாத்துக்கோப்பா, இது போலிடா, இந்த போலியே உனக்கு இவ்வளவு இன்பங்களை கொடுக்குதுன்னா உண்மையான சிவானுபவம் எத்தனை கோடி பங்கு, எத்தனை கோடி மடங்கு அதிகமான இன்பத்தை உனக்கு கொடுக்கும், அதை நீ ஒப்பிட்டு பார்த்துக்கோ என்று ஒரு சாம்பிள் மாதிரி. ஒரு மிட்டாய் கடைக்கு போறோங்க ஐயா, போன உடனே அவன் சொல்றான், கடைக்காரன் சொல்றான், ஐயா இப்பதான் வந்து திருநெல்வேலி அல்வா வந்திருக்கு, சாப்பிட்டு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கூட சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்கு, நல்லா இருந்தா ஒரு கிலோ வாங்கிக்க. உடனே கொஞ்சம் கொடுக்குறான், அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். சாப்பிட்டு உடனே சரி நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடு என்று நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா. அது மாதிரி இறைவன் நமக்கு என்ன கொடுக்குறான்னா, இது சாம்பிள் தான். இந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை என்பது ஒரு சாம்பிள் தான், மாதிரி தான். இதை அனுபவிச்சுட்டு இதோட நிற்கக்கூடாது. இது விஷயானந்தம். பெருமான் சொல்வார், 13 விதமான ஆனந்தங்கள் சொல்வார். இந்த விஷயானந்தம், வேர்ல்டி அஃபேர்ஸ்லிருந்து வர்ற நமக்கு இந்த உலக இன்பத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, இதோட நின்றுடக்கூடாது. இதுக்கு மேல இன்னும் 12 விதமான ஆனந்தங்கள், இன்பங்கள் இருக்கின்றன. பெரிய பட்டியல் தருவார் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாணவர். அந்த மேல் இன்பங்கள்லாம் இதை போல கோடி கோடி பங்கு அதிகமா இருக்கும். அவற்றையெல்லாம் தெய்வங்கள், தேவர்கள், ஐவர், மூவர், இறைவன்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கார். அது நமக்கு உரியது, நமக்கு படைப்பிலேயே நமக்கு உரிமை. நமக்கு அதை பற்றி அறிவும் இல்லை, அதை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் இல்லை, அதுக்குண்டான வழியும் நமக்கு தெரியல. எல்லாத்தையும் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஐயா, கடல் கடலா கொடுத்துருக்காங்களே, ஒன்னா ரெண்டா. திருவள்ளுவர் சாமி வாழ்க்கையினுடைய சாரத்தையே அப்படியே ஒரு சின்ன புஸ்தகத்துல திருக்குறள் கொடுத்துடுறாரு. எல்லா யோகங்கள், ஒரு 12 யோகங்களும் ஒரு பெரிய கலைக்களஞ்சியம் மாதிரி திருமூலர் சாமி நமக்கு கொடுக்குறார். அதோட உலகத்தில் இருக்கிற ஞானம், உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானம், உலகத்தில் இருக்கிற தத்துவம் எல்லாத்தையும் சாரி இறக்கி வள்ளலார் சாமி நமக்கு அற்பாவில் கொடுக்குறார். குறிப்பாக அகவலில் கொடுக்குறார். இந்த ஒரு பாடல் எடுத்துங்களேன், இதுக்கு விளக்கம் சொன்னாலே ஐசு பத்தாது, அவ்வளோ விளக்கங்கள் உள்ளே இருக்கு. ஆக கடல் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம
முன்னோர்கள். நானும் ஒரு 60 வருஷமா 11 வயசுல இந்த உண்மையின் தேட்டத்துக்கு வந்தேங்க ஐயா. இப்ப 71 வயசாகுது. 60 வருஷமா படிக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன். பல முத்தர்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லார் காலையும் எழுந்து ஒவ்வொன்றா சொல்லி தருவாங்க. எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன தோணுதுன்னா, என்ன தெரியும் நமக்கு, இந்த ஞானம் என்கின்ற பார்க்கடல்ல ஒரு சில துளிகள் கூட நான் இன்னும் வருகல. அவ்வளவு மிச்சம் இருக்குது. எப்ப முடியும், என்ன ஆகும், பயமா இருக்குது. அதுவும் அருட்பாவை தொட்டுட்டா நிஜமா போய் சொல்றேன், ஒன்றும் ஒரு தற்கூரி தான். நான் ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பெருமான்கிட்டயே கேளுங்க. என்கிட்ட நீங்க கேக்குற மாதிரி பெருமானி இருக்காரு, உங்க உள்ள இருந்து உணர்த்துவார். அவரு சொல்ல கொஞ்சம் அவர் சொல்றதே என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்களே பெருமான்கிட்ட கேளுங்க, நேரடியாகவே சொல்லுவார். கற்றது நின்னிடத்தே, கேட்டது நின்னிடத்தேன்னு கடவுளை பார்த்து வள்ளலாசாமி சொல்றாரு. இப்ப அவரே கடவுள் நிலைக்கு போயிட்டாரு. அவரை விட கருணை உள்ளவங்க யாருங்க? இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா ஞான முடிச்சுகளையும் அவிழ்த்தவர், ஞான பூட்டுக்களையும் திறந்தவர், எல்லா மறைப்புகளையும் வெளிச்சமாக்கியவர். நான் அறிந்தவரை எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது, மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல. நான் தெரிஞ்சுக்கிட்டது அற்பாவளியும் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையிலும் தான். ஆக நீங்களும் நேரடியாக வள்ளல் பெருமானிடமே கேட்டால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் வள்ளல் பெருமான் நிச்சயமாக பதில் சொல்வார். ஆக இந்த தன்னை அறிதல் என்பது ஒரு பெரிய வாஸ்ட் சயின்ஸ், பெரிய கடல் மாதிரியான ஒரு விஞ்ஞானம். உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஞானிகளும் பேசியது இந்த ஒரு பாடம்தான். இது எல்லையற்று போகின்றது. நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனை தெரிந்து கொள்வோம் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்கிறேன். அற்பெரும் ஜோதி, அற்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அற்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.